நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான பாலாஜி தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அவருடைய மனைவி நித்யா. பாலாஜியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக போலீஸில் புகார் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தான நடிகர் பாலாஜி 21 வயதான நித்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பாலாஜி மீது வைத்திருந்த ஆழமான காதலும் அளவிட முடியாத நம்பிக்கையாலும் வீட்டை மீறி அவரை கல்யாணம் செய்து கொண்டதாக நித்யா கூறியிருந்தார். கல்யாணமாகி முதல் 6 மாதம் என்னுடைய சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்தது. அப்படி எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டோம். சந்தோஷமாகத்தான் அவருடன் வாழ்ந்து வந்தேன். அப்பெல்லாம் நான் அவருக்கு நல்லவளாகத்தான் தெரிந்தேன். சில வருஷங்கள் ஆனதும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துவிட்டது. அப்புறம்தான் அவரோட சுயரூபம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்கின்ற வைராகியத்துடன் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். யாருக்கிட்டையும் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே பிரச்சனை அதிகமானதும் அம்மா வீட்டில் 1 வருஷம் இருந்தேன். ஷூட்டிங் இல்லாத நாட்களில் காலையில் 11 மணிக்கு மேல் ஆரம்பிக்கிற குடி நைட்டு முழுவதும் இருக்கும். அந்த எஃபெக்ட் விடிய விடிய இருக்கும். சண்டையோட பேச்சுவார்த்தை முத்தி நைட்டு 2 மணிக்கு மேலே தான் சண்டை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். காலையில் 4-5 மணிக்கு தான் இது நிற்கும். இப்படி தான் என்னோடய குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. பொறுக்க முடியாமல் காவல்துறையில் பல முறை நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. அவர் பிரபலமானவராக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை போலீஸ்காரங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இதுவரைக்கும் போலீஸ் தரப்பிலிருந்து எனக்கு எந்த ஒரு விசாரணையும் நடத்தலை. இது மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கிற கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாது. நான் இவர்கிட்டருந்து விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதை பொறுத்துக்கிட்டு போக முடியும்? இதை என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்கிட்டு போக முடியாது. என்னோடய குழந்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் பார்த்தேன். இப்போ அதுக்கும் நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால் அவர்கிட்டருந்து விவாகரத்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நித்யா. நடிகர் தாடி பாலாஜி முன்கோபம் கொஞ்சம் அதிகம் கொண்டவர் தான். ஆனால் அதுக்காக அவங்க மனைவி இப்படி சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது நமக்கு தெரியல. விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தெரிய வரும். நடிகர் தாடி பாலாஜி மற்றும் நித்யா இவங்களோட பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.